கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இந்த நாளில் உங்கள் ஒருவரை பார்க்கிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக ஒரு இனிமையான பாடலை கேட்கலாம். அந்த பாடலை கேட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்காய், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்லலாம். இது உங்களுக்காய் வருகிறது அந்த இனிமையான பாடல், அதை கேளுங்கள். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லில் நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாட செய்வார். ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிகன மகிமை உண்டவதாக. இந்த அருமையான நாளிலும் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசுகிறதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களோடு ஒவ்வொரு நாளும் அவ்வளவு அற்புதமாய் அதிசயமாய் பேசி கொண்டிருக்கிறார். பல லட்ச ஜனங்கள், பல மக்கள் இது நிமித்தமாய் ஆண்டவருடைய தொடுதலை ஆசீர்வாதத்தை பெற்று கொண்டிருக்கிறதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒரு புது பலத்தோடு கிருபையோடு உங்களையும் ஆண்டவர் நடத்துவாராக. இன்றைக்கு ஒரே ஒரு வசனத்தை நான் உங்களுக்காய் வாசித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எரேமியா 30:17. எரேமியா 30:17. அவர்கள் உன்னை விசாரிப்பாரற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கு வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். உங்களை விசாரிப்பாரற்ற ஒரு நிலையில் எல்லாரும் தள்ளி இருக்கலாம். உங்களை விசாரிப்பாரற்ற நிலையில் எல்லாரும் சொல்லியிருக்கலாம், இது சீயோனாக தான் இருந்தது. ஆனால் இன்றைக்கு விசாரிப்பாரற்ற ஒரு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளுக்கென்று யாரும் இல்லை. ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு நிலையில் இந்த சத்தத்தை கேட்கிற
ஒரு சகோதரனாய் ஒரு சகோதரியாக இருக்கலாம், எனக்கு யாருமே இல்லையே, என்னை விசாரிப்பதற்கென்று யாருமே இல்லையே, எனக்கு உதவி செய்வதற்கென்று யாருமே இல்லையே என்று பல நிலைகளில் நீங்கள் கலங்கி பாரப்பட்டு வேதனையோடு இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கலாம். ஒருவேளை நான் சீயோனாக தான் இருந்தேன், நான் அலங்கரிக்கப்பட்ட அழகான குடும்பமாய் நல்ல ஒரு மகனாய் நல்ல ஒரு மகளாய் அந்த பட்டணத்தில் அந்த கிராமத்தில் அந்த தெருவில் அந்த எல்லையிலே ஆசீர்வாதமான ஒரு மகனாக மகளாக தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் இன்றைக்கு யாருமே என்னை நேசிக்கல, எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள், எல்லாரும் என்னை வெறுத்து விட்டார்கள், விசாரிப்பாரற்ற ஒரு நிலையில் இருக்கிறேன் என்று நீங்கள் பாரம் கொண்டு இருக்கலாம். என் அன்பான தாயே தகப்பனே சகோதரனே சகோதரியே, உங்களை விசாரிப்பதற்கு இந்த உலகத்தில் யாரும் இல்லை, இந்த உலகத்தில் உங்களுக்கென்று யாரும் இல்லை, ஆனால் உங்களை விசாரிக்கிற ஒரு தேவன் உங்களு தான், உங்கள் பட்சத்தில் அவர் இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். யாருமே உங்களை விசாரிக்கல, யாருமே உங்களை நேசிக்கல, யாருமே உங்கள் மீது அன்பு கூறல, ஆனால் உங்களை கரிசனையோடு தேற்றுகிற கரிசனையோடு அன்பாய் நேசிக்கிற ஒரு நல்ல தகப்பன் அவர் இருக்கிறார். நீ விசாரிப்ப ஒரு சீயோனு போல இருக்கலாம், நீ வேதனை நடுவில் இருக்கிற ஒரு மகனை போல ஒரு மகளை போல இருக்கலாம், ஆனால் நான் உன்னை நேசிக்கிறேன் என்று அந்த ஆண்டவர் சொல்லுகிறார். அதில் வேதம் என்ன சொல்ல, நீ தள்ளப்பட்டு விட்டாய், நீ கைவிடப்பட்டு விட்டாய், நீ புறக்கணிக்கப்பட்டு விட்டாய், எல்லாராலும் உதவாத மகள் என்று நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாய். அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் இருக்கிறீங்களா? அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீங்களா? உங்கள் சொந்த குடும்பத்தில், சொந்த வாழ்க்கையில், சொந்த குடும்பத்தின் நடுவில், சொந்த பட்டணத்தில் தள்ளப்பட்ட ஒரு மகன் நினைக்கலாம், என் கனவு என்னை தள்ளிட்டா ஐயா, என் மனைவி என்னை தள்ளிட்டா, என்னை நேசிப்பதற்கு யார் இல்லை, என் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு யார் இல்லை, நான் ஒவ்வொரு நாளும் என் குடும்பத்திற்காக தான் பிரயாசப்பட்டு இன்றைக்கு எல்லாரும் என்னை தள்ளிவிட்டார்கள், அப்படி நீங்க பாரம் கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பான சகோதரி நீங்க கலங்காதீங்க, அந்த குடும்பத்தின் நடுவில் எல்லாரும் உங்களை தள்ளினாங்க, உங்க புரிந்து கொள்வதற்கு யார் இல்லை, உங்களுக்கு திருமணமான உங்களை கணவனை ஏற்றுக்கொண்ட அந்த சொந்த கணவனே உங்க அன்பை புரிந்து கொள்ளல, உங்களை தள்ளிவிடுகிற ஒரு நிலை. இன்றைக்கு புலம்பி தவிக்கிறீங்க, இன்றைக்கு வேதனைப்பட்ட, ஐயோ என் வாழ்க்கை வண்ணாந்துரும், ஐயோ என் வாழ்க்கை வேதனை நிறைந்த வாழ்க்கை, ஐயோ என் வாழ்க்கை முழுவதும் கண்ணீர் துன்பம் என்று புலம்பி புலம்பி நிற்கிறீங்களா? உங்கள் இருதயத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த மனைவிக்கு தெரியல. நீங்கள் அந்த குடும்பத்திற்கு பிரயாசப்படலாம், அதையெல்லாம் அந்த மனைவி அந்த குடும்பம் ஏற்றுக்கொள்ளலை. அப்படிப்பட்ட நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கலாம். இதை கேட்குற என் அன்பு சகோதரனே சகோதரியே, உங்கள் சொந்த குடும்பம் உங்களை பகைத்திருக்கலாம், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் சகோதர சகோதரிகள், எல்லாராலும் நீ தள்ளப்பட்ட ஒரு மகன், தள்ளப்பட்ட ஒரு மகள். நீங்கள் எவ்வளோ பிரயாசப்பட்டதெல்லாம் அவங்களுக்கு நன்மையாக தெரியல, அவங்களுக்கு ஆசீர்வாதமாக தெரியல, அவங்க எல்லாம் உங்களை தள்ளின ஒரு நிலைகளில் நீங்கள் பாரம் கொண்டு இன்றைக்கு வேதனையான நிலையில் நீங்கள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களை நேசிக்கிற ஒரு நல்ல தேவன் அந்த ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் மகனே, உனக்கு நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் மகளே என்று அந்த நல்ல தகப்பன் உங்களை பார்த்து சொல்லுகிறார். இன்றைக்கு பலனற்ற ஒரு நிலை, சரீரத்தில் ஆரோக்கியமற்ற ஒரு நிலை, வேதனை நடுவில் பாரம் கொண்டிருக்கிற ஒரு நிலை, எல்லாவற்றிலும் இன்றைக்கு வேதனையான நிலைகளில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிற நிலை, உங்களை பார்த்து கத்த சொல்ல, நான் ஆரோக்கியம் வரம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். காயப்பட்ட ஒரு நிலை, அந்த காயம் சரீரத்தில் இருக்கலாம், அந்த சரீரத்தில் இருக்கிற அந்த காயத்தை நிமித்தமாய் நீங்கள் பாரம் கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் உள்ளத்திற்குள் இருதயத்திற்குள் அந்த காயம், என்னை பேசுனாங்க, என்னை திட்டுனாங்க, என்னை அவமானப்படுத்தினாங்க, இப்படியெல்லாம் என்னை காயப்படுத்துறாங்க, ஒவ்வொரு நாளும் அவருடைய வார்த்தைகள் என் உள்ளத்தை காயப்படுத்தி கொண்டு இருக்கிறது ஐயா. நான் தவறு செய்தால் என்னை திட்டி இருக்கலாம், அதை நான் ஏற்றுக்கொண்டிருப்பேன். நான் தவறு செய்யாமல், நான் குற்றம் செய்யாமல், நான் தவறு செய்யாமல், எந்த காரியம் செய்யாமல் என்னை காயப்படுத்துகிறாங்களே, என்னை அவர்கள் ஒவ்வொரு நாளும் காயப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, இந்த ஆண்டவர் சொல்ல, நான் காய ஆற்றுவேன் மகளே, நான் உன் காயத்தை ஆற்றுவேன் மகளே, நீ பயப்படாதே. ஆண்டவருடைய கரம் இன்றைக்கு வெளிப்படுகிற, நீ தள்ளப்பட்டு விட்டாய், புறக்கணிக்கப்பட்டு விட்டாய், எல்லாராலும் விசாரிப்பற்ற நிலையில் நீ அங்கலாய்க்கிற ஒரு சீயோனை போல நீ கதறிக்கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு ஆண்டவர் சொல்ல, உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை நான் ஆற்றுவேன் என்று அந்த ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். எந்த இடத்தில் பாரப்பட்டு வேதனையோடு இருக்கிறீங்க,
வாசிங்க. உங்களை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் அந்த குடும்பத்திற்குள் மாற்றத்தை கொண்டு வர போகிறார். எந்த இடத்தில் வேதனையான நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள், அந்த தள்ளின நபரே உங்களை ஏற்றுக்கொள்ளத்தக்க அளவிற்கு கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியத்தை உருவாக்க போகிறார். என் அன்பான சகோதரனை சகோதரியை தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் பயப்படாதிருங்கள். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற எந்த ஒரு மகனா எந்த ஒரு மகளாய் நீங்கள் இருக்கலாம், இன்றைக்கு பாதிக்கப்பட்டு இருக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம், இன்றைக்கு இந்த உலகத்தில் நான் எவ்வளவு அவமானத்தை சகிக்கிறேன், எவ்வளவு பாடுகளை நான் சகித்துக் கொண்டிருக்கிறேன், யாரும் என்னை புரிந்து கொள்கிறதில்லை, யாரும் என்னை நேசிப்பதில்லை, அன்பு செலுத்தவில்லை என்று பாரத்தோடு பாரத்தோடு நீங்க வேதனைப்பட்டு கொண்டிருக்கலாம். இன்னைக்கு ஒரு நல்ல தகப்பன் நல்ல ஆண்டவர், மகனே நீ பயப்படாதே, மகளே நீ கலங்காதே, மகனே நான் உனக்கு உதவி செய்வேன், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு உள்ளத்தில் காயப்பட்ட வேதனையான நிலை, தினம் தினம் அந்த வேதனையை சுமந்து கொண்டே இருக்கிறீர்கள், ஐயா இரவெல்லாம் அந்த பாரும், பகலெல்லாம் அந்த பாரும், அந்த வார்த்தை என்னை காயப்படுத்தி கொண்டே இருக்கிறது ஐயா, அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை என்ன தள்ளினாலும் பரவாயில்லை, என்ன அவங்க வேண்டாம் என்று ஒதுக்கினாலும் பரவாயில்லை, அந்த ஒரு வார்த்தையை சொல்லாமல் இருந்திருக்கலாமே, என்னை காயப்படுத்தாமல் இருந்திருக்கலாமே, அப்படிப்பட்ட அந்த கொடூரமான அந்த வார்த்தை எனக்கு சொல்லாமல் இருந்திருக்கலாமே. எல்லாரும் அதை தான் பார்க்குறாங்க, நான் எங்கே போனாலும் எங்கே சென்றாலும் என்னை குறித்து பார்க்கிறாங்க, இவள் குறைவுபட்ட ஒரு மகள், இவள் காயப்பட்ட ஒரு மகள், இவள் அசுத்தம் நிறைந்த ஒரு மகள், இந்த வேதனைக்கு தகுதியான ஒரு மகள் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள் என்று பாரப்பட்டு பாரப்பட்டு நீங்க கலங்கி கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவருடைய கரம் உங்கள் மீது வெளிப்படுகிறது. இதை கேட்கிற தம்பி, இதை கேட்கிற தங்கச்சி, இதை கேட்கிற சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் சொல்லுகிறார், உன் காயத்தை நான் ஆற்றுவேன், உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன், உனக்கு நான் ஆரோக்கியம் வர பண்ணுவேன். நீ தள்ளப்பட்ட ஒரு சியோனாக இருக்கலாம், நீ விசாரிப்பற்ற ஒரு சியோனாக இருக்கலாம், நீ தள்ளுண்ட ஒரு மகனா மகளாய் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுற, நான் தள்ளலையப்பா, நான் உன்னை தள்ளலைய மகளே, நான் உன்னை புறக்கணிக்கலை, நான் உன்னை தள்ளலை, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அந்த காயங்களை எல்லாம் நான் ஆற்றுவேன். நீங்கள் எதில் காயப்பட்டு இருக்கிறீங்க? அந்த காயந்தான் மாறலை, அந்த வடு மாறலை, அந்த காயை இன்னும் விட்டு மாறலை. எப்பொழுது அவர்களை பார்த்தால், எப்பொழுதும் அவர்கள் முகத்தை பார்த்தால், அவர்கள் சொன்ன அந்த வார்த்தை, அவர்கள் பேசின அந்த வார்த்தை, அதுதான் என் உள்ளத்திற்குள் வருகிறது, அதுதான் என் உள்ளத்தை உடைத்து போடுகிறது. என் உள்ளத்திற்குள் அவ்வளவு வேதனை. அவர்கள் உதவி செய்தார்களோ செய்யவில்லையோ, நன்மை செய்தார்களோ செய்யவில்லையோ, அவர்கள் பேசின அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் என்னை பாரப்பட்டு தாண்டு சொன்னான், உன்னை ஆரோக்கியம் வர பண்ணி உன் காயத்தை கட்டுவேன் மகனே, உன் காயத்தை கட்டுவேன் மகளே, நீ பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்ல. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் தள்ளப்பட்ட அதே இடத்தில் கர்த்தர் எழுப்ப போகிறார், நீங்கள் புறக்கணிக்கப்பட்ட அதே இடத்தில் கர்த்தர் உங்களை உருவாக்க போகிறார், விசாரிப்பற்ற அதே இடத்தில் ஏசப்ப உங்களை விசாரித்து உங்களை சியோனாக கர்த்தர் உயர்த்த போகிறார். நீங்க சியோனாய் உயர்த்தப்பட போகிறீங்க. என் அன்பான மகனே மகளே சகோதரனே சகோதரி, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க யாராயிருக்கலாம், உங்களை தேவன் ஆசீர்வாதமாய் உயர்த்த போகிறார். பல இடத்துல நீங்கள் அவமானப்பட்டீங்க, காரணம் இல்லாமல் அவதூறுகள், காரணம் இல்லாமல் காயம், காரணம் இல்லாமல் வார்த்தைகள், நீங்க செய்யாத குற்றத்திற்காக, செய்யாத தவறுக்காக அநேக வேதனையான வார்த்தைகள் அவமானங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஆரோக்கியம் வரப்பணி அதே காயம் கட்டி அந்த ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறாரம்மா, நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவருடைய கரம் உங்களோடு இருக்குது, நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் வருகிறோம். இன்றைக்கு கண்கள் மூடி பயபக்தியோடு ஆண்டவருடைய பாதையில் ஜெபித்து கொண்டிருக்கிற அந்த பிள்ளைகளை நீங்கள் தொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அவருடைய காயங்கள் எல்லாம் மாற்றப்படட்டும். ஆண்டவருடைய கரம் அந்த பிள்ளைகள் மீது, அந்த குடும்பத்தின் மீது வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் உமது வல்லமை ஒவ்வொருவரை தொட்டட்டு, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வெளிப்படட்டு. உடைக்கப்பட்ட அந்த பிள்ளைகளை நீர் தேற்றுங்கப்பா, அவங்க தள்ளப்பட்டு விட்டாங்க, இனி அவ்வளவுதான் என் வாழ்க்கை, என் வாழ்க்கையே போய்விட்டதுன்னு சொல்லி காயப்பட்ட அந்த பிள்ளைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் அன்பான சகோதரி, ஒரு சகோதரி, நீ பாரப்பட்டு தள்ளப்பட்டு விட்டாமா? நீ வேதனையான நிலையில் செய்யாத குற்றத்தை செய்தாய் என்று, இந்த தவறை செய்தாய் என்று அவர்கள் காயப்படுத்தி உன்னை அனுப்பினாங்க. கர்த்தர் உன் காயத்தை கட்டுகிறார் மகளே. ஒரு நாள் கர்த்தர் அதை நிரூபிக்க போகிறான். ஒரு நாள் ஆண்டவருடைய மகிமை உனக்குள் வெளிப்படுகிறது. நீ ஆண்டவருடைய பிள்ளை, நீ அந்த தவறை செய்யவில்லை என்று கர்த்தர்
இந்த குடும்பத்தின் நடுவில் உன்னை கர்த்தர் மீண்டும் எழுப்புகிறார் மகளே. நீ பயப்படாதே, தேவ கரம் வெளிப்படட்டும், ஆண்டவருடைய வல்லமையான கரம் வெளிப்படுவதாக. கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விசாரித்து இந்த பிள்ளைகளை சீயோன் குமார குமாரத்திகளாக நீங்க மாற்றுங்க. இந்த பிள்ளைகள் ஆண்டவருடைய பாதையில் உருவாக்கப்படட்டும், கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்தில். இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை வெளிப்படட்டும், ஆண்டவருடைய பலமான கரம் இறங்கட்டும் அப்பா. ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படுவதாக இப்பொழுது என் தேவன் நீங்க கிருபை செய்யுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க உதவி செய்யுங்க. அவருடைய சரீரத்தில் இருக்கிற அந்த காயங்கள் மாற்றப்படட்டும், அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த காயங்கள் மாற்றப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் நீர் ஆரோக்கியம் வர பண்ணுகிற ஒரு தேவன் அல்லவா. இந்த பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்கள் ஆரோக்கியத்தை வர பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் தேவ வல்லமை ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இன்றைக்கு வெளிப்படுவதாக தகப்பனே. கர்த்தர் நல்ல தகப்பனாய் முத பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இந்த பணிகளின் நிமித்தமாய் நீ வேதனையோடு தள்ளப்பட்டு இருக்கிறாம்மா. நீ வேதனையான நிலையில் அந்த வீட்டிலிருந்து அழுது கொண்டே புலம்பிக் கொண்டே நீ இருக்கிறாய். நீ பயப்படாதம்மா. ஆண்டவர் நீ நீதிமான், ஆண்டருடைய பிள்ளை, நீ தேவ சமூகத்தில் இருக்கிற ஒரு குமாரத்தி என்று கர்த்தர் வெளிப்படுத்தும்படி அதன் நடுவில் நான் உனக்கு நன்மை செய்ய போகிறேன் மகளே. அந்த இடத்துல நான் உன்னை உயர்த்தப் போகிறேன். நீ பயப்படாதே, தேவ வல்லமை வெளிப்படட்டும், ஆண்டருடைய கரம் இறங்கி வரட்டும். கர்த்தர் கிருபையோடு அந்த மகளுடைய பணிகளிலும் அது வல்லமை வெளிப்படுத்துவீராக தகப்பனே. இயேசுவே நாமத்தில் தேவ வல்லமை வெளிப்பட ஒரு சகோதரனை ஆண்டவர் தொடுகிறார். என் அன்பான சகோதரனை, அந்த குடும்பத்தின் நடுவில் நீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறீங்க, அந்த குடும்பத்தின் நடுவில் நீங்கள் தள்ளப்பட்டு விட்டீங்க, காயப்பட்ட ஒரு நிலையில் இன்றைக்கு பாரப்பட்டு தினம் தினம் அதை நினைத்து நினைத்து நீ சோர்ந்து போயிருக்கிற சகோதரனே, ஆண்டவர் சொல்கிற நீ பயப்பட நன்றி செலுத்துகிறோம். கர்த்தரை எல்லாரையும் தொடுங்க, ஆசீர்வதிங்க, பலன் கொடுங்க. ஆண்டவருக்கு சாட்சியோடு உருவாக்குங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமீன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை அந்த ஸ்க்ரீனில் வருகிற அந்த என்னோடு தொடர்பு கொள்ளுங்கள். அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நான் உங்களோடு பேசுவதற்கும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் பேசுகிற பொழுது நான் ஃபோன் எடுக்கவில்லை என்றால், ஒருவேளை ஜெபத்தில் அல்லது ஏதோ ஊழியத்தில் இருந்தால் நான் ஃபோன் எடுப்பதில்லை, அதன் பின்பதாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு இடைப்படுவார், ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பார். ஒருவேளை என்னை சந்திக்கணும், ஜெபிக்கணும், தனியாக பேசணும், ஆலோசனை கேட்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் அந்த முதல் சனிக்கிழமை அன்று 3:30 ப்ரேயர் டவரில் அங்கே ஜெபம் நடைபெறும். திருநெல்வேலியிலிருந்து 12 கிலோமீட்டரில் இருக்கிற அந்த 3:30 நாகர்கோயில் போகிற பாதை, அந்த இடத்துல வந்து நீங்கள் இறங்கினால் அந்த ஜெப டவர் அருகில்தான் இருக்கிறது. காலை 10 மணியிலிருந்து அங்கே 2 மணி வரையிலும் உபவாச ஜெப கூட்டம் நடைபெறும். அதன் பின்பு எல்லாருக்கும் தனித்தனியாக ஜெபம் ஏறெடுக்கப்படும். நீங்கள் ஒருமுறை வாருங்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை பார்க்கும் வரை ஆண்டவருடைய நிறைவான ஆசீர்வாதங்கள் நம் எல்லாரோடு நிறைந்திருப்பதாக. காட் பிளஸ் யூ.